சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம், சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம். எவ்வளவு அன்பு இருந்தாலும் மனத்துக்குள்ளே வச்சுக்கணும் போலடா, வெளியில சொன்னா விரட்டி விட்டுருவாங்க போல இருக்கடா. பிரசன்னா செல்லகுட்டி எப்படி இருக்கீங்க? பாப்பா நேம் சஃபாமா, தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுமே சஃபா. பேபியை பார்த்துக்கோங்கக்கா, பேபியை நல்லா பார்த்துக்குறோம்மா. அப்பா எனக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட் நிஜமாக யாருமே இல்லைம்மா. நான் வந்து வெளியில் வரும்போதும் சரி உள்ளே இருக்கும் போதும் சரி எல்லாருக்கிட்டேயுமே நான் ஒரே மாதிரி தான் இருந்தேன். எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். அண்டு அம்ரின் அஜி எப்படி இருக்கீங்க? அம்ரின் அஜி ஓகே, உங்ககிட்ட நிறைய பேசணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. பட்டு அனிதா பத்தி, அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பேசுவாயதா இருந்தாலும். ஹரி மருமகளுக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் மருமகளுக்கு. நான் வந்து சித்துவை மிஸ் பண்ணுறீங்களா? வெளியில் வந்து தான் எனக்கு தெரியும். அதை இந்த இடத்துல நான் இப்போ பேச கஷ்டமாக இருக்கு வேணான்னு நினைக்கிறேன். பட்டு அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் எனக்கு தெரியும். ஆரி சகோதரர், என்னுடைய அன்பு அன்பு சகோதரர், ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ரொம்ப உரிமையாக பேசுவார். நான் வெளியில் வரும்போது கண் கலங்கி நின்ன மனுஷன் அவர். வெளியில் வரட்டும், நான் அன்பு சகோதரர்கிட்ட பேசுகிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் சாரி, உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன். அதாவது இந்த அங்கே சேசி சூப்பராக சுவிச் ஆகிப்போ, நீ பார்க்கலையே அவளை. அதுக்கப்புறம் பிரசன்னா மொக்கப்படாது. ஏய் பிரசன்னா, நீ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சவனாக தான் இருப்பீங்கடா. இப்படியெல்லாம் உரிமையாக கலாய்ச்சிங்கன்னா தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். ஏய் எப்படி சிரிக்கிற பாரு, ஏ கண்ணாடி போட்ட சிரிக்கிறாடா, சரி கண்ணாடியை போட்டுரு. கனக பழனிசாமி பாலானை பற்றி சொல்லுங்க. அன்பு தம்பி, ரொம்ப நல்ல தம்பி. அதுக்கப்புறம் மலேசியா, ஏய் நான் அறந்தாயி நிசானாண்ணா, கச்சா கலாய்க்கிறான் வச்சான். அக்கா யுவர் சன் பாப்பா பற்றி சொல்லுங்க. இங்கே பாருங்க, தம்பி காலத்தில் கிட்டவா கிட்டவா. இவர் தான் வந்து ஹர்ஷத்து, என்னோட பையன், செல்ல மயில். அப்புறம் அவங்க வந்து அளவு மயில். ஸோ ரெண்டு மயிலையும் வச்சுக்கிட்டு மேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கு. அங்கிள் ஹாய் சொல்ல சொல்லுங்களா. அங்கிள் அங்கிள் ஹாய் சொல்லுவீங்களா? அங்கிள் ஹாய் சொல்லுவீங்களா? ஹாய் ஏய் கேமரே, ஹாய் சொல்லுமா, ஹாய் பாய் சொல்லுமா, பாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுமா, விஷ் பண்ணுமா. தேங்க்யூ சார். ஏதோ ஒரு குத்து மதிப்பா சிரிச்சுட்டு இருக்கு. கிளாப் 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 கிளாப். என்னங்க என்ன வித்தி? ஆக்சுவலா உண்மை நான் தூக்குதுற ஃபேன், அந்த அந்த பேரையே நான் அழிக்கிறேன், அப்புறமா வச்சுக்கிறேன் உங்களையெல்லாம் அட்டி பிச்சுப்படி வச்சு எல்லாரையும். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். நான் மறுபடியும் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நன்றி. கடைசி வரையும் ஒன்றா இருப்பீங்களா? நான் இப்படியே தான் இருப்பேன், கண்டிப்பாக எல்லாருமே அப்படியே தான் இருப்பாங்கன்னு முழுசாக நம்புகிறேன். ஸோ அதனால் அப்படியே இருப்போம். உங்களுக்கு ஒரு போஸ்ட் நாங்கள் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போடுறோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பாப்பாவோட மேக்கப் கம்மியாக இருக்கா? டே மேக்கப்பே போனடா, அப்படியே வந்து உட்காந்தாலும் மேக்கப் பற்றியே பேச வேண்டியது. டேய் எனக்கு ஒரு பிரச்சனை தாண்டா தெரியும், அது உன்னை மட்டும் தாண்டா தெரியும். ஏன்டா அப்படி குறுக்க குறுக்க வந்து உயிர் எடுக்கிற எரும மாடு, பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு கூட நீ மிஸ் பண்ணல. ஐயோ லைவ்ல திரிட்டு இருக்கேனே பிரசன்னா. நம்ம அப்புறமா தனியாக தண்டை போடலாம் பிரசன்னா. இந்த மாம்ஸ்டர் சொல்லி உன்னை திட்ட சொல்றேன், இரு வரேன். அதுக்கப்புறம் வந்து ஏன் பிக்பாஸ்லேருந்து சீக்கிரமாக வெளில வந்துட்டோம்? 70 நாள் இருந்துட்டேன், 70 நாள் ஓகே. பட் இருந்தாலும் எனக்கும் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசையெல்லாம் இருந்தது. பட் ஓகே, வெளியில் வந்ததுக்காக நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் பெருசாலாம் ஒன்றும் யாரையும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். நான் யாரையும் ஹர்ட் பண்ணலைங்கிறதுல ரொம்ப நம்புகிறேன். ஸோ வேஷக்காரியாக இருந்தால் தான் தப்பு, பாசக்காரியாக இருந்தால் தப்பு கிடையாது. ஸோ அதில் நான் ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வீட்லேயும் அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க எல்லாருமே. எப்படி வீட்டில் அன்பாக இருப்பியோ அப்படி தான் உள்ளேயும் இருந்தேன். நான் கொஞ்சம் லூஸ் மாதிரியே இருப்பேன் வீட்லேயும், அங்கேயும் எந்த மாற்றமும் இல்லை, லூஸ் மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னாங்க.
அதனால பொதுவாவே எனக்கு இந்த அக்கான்னு சொல்லிட்டாலே அந்த அந்த தம்பி பாசம் வந்துடும். அது கொஞ்சம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாருக்கும் நன்றி, அண்ட் முக்கியமாக ஈரோடு மகேஷ் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் உங்களுடைய மனைவி ஸ்ரீதேவிக்கும் நன்றி. என்னம்மா அண்ட் ரவுஃபா மேம், குழந்தையோட ஹாஸ்பிட்டல் பில்லு முதற்கொண்டு நீங்கள் தான் கட்டினீங்க, மறக்க முடியாது. ரொம்ப நன்றி மேம். அண்ட் அர்ச்சனா மறக்கவே மாட்டேன், கடைசி வரைக்கும் குழந்தைய கையில் வச்சுருந்தீங்க. அண்ட் பிரியா லவ் யூ. என் குழந்தைக்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் நன்றி, அண்ட் லைஃப் லாங் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பை பை பை. ஒரு நிமிஷம் லைவ் வர தெரியும், திரும்பி கட் பண்ண.